ஒரு அவசர செய்தி. செங்குந்த இனத்தார் சிலர் தங்கள் இனத்தின் மீது பாடலை ஏற்ற வேண்டும் என்று கூத்தர் பெருமானிடம் வந்தார்களாம். வந்தார்கள். தன்னிடத்தை தானே பாடிக்கொள்வது தற்புகழ்ச்சியாகும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தேன். இது பற்றி ஒற்றர்கள் வாயிலாக மேலும் எனக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால், கூத்தர் பெருமான் மீது பொறாமை கொண்ட ஒரு சில புலவர்கள் அவர் மறுத்துக்குரியதை ஒன்றுக்கு பத்தாக திரித்து கூறி செங்குந்தர் இனத்தையே அவருக்கு எதிராக திருப்பி விட்டிருக்கிறார்களா? இதன் காரணமாக வெறி பிடித்த பெரும் கூட்டம் ஒன்று கூத்தர் பெருமானை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயங்கர ஆயுதங்களுடன் கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கூத்தரை கொல்லுவதா? அதையும் நீர் இங்கு வந்து சொல்லுவதா? படைகளை அனுப்பி வெறி பிடித்த தலைகளை கண்டதுண்டமாக வெட்டி அறிய சொல். மன்னா, இது என்ன அவசர முடிவு? யாரோ சில சொன்ன பொய்யான வதந்திகளை நம்பி வரும் இந்த கூட்டத்திற்கு நாம் மெய்யான விளக்கத்தை கொடுத்து விட்டால் அமைதி பெற்று திரும்பிவிடப் போகிறார்கள். மன்னா, அந்த கூட்டத்தை நேரடியாக நானே பார்த்தேன். நாம் கொடுக்கும் எந்த விளக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அவர்கள் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. மன்னா, கூட்டம் கோட்டையை நெருங்கிவிட்டது, எனக்கு உத்தரவிடுங்கள். நானே சென்று பேசி அவர்களை சமாதானப்படுத்தி விடுகிறேன். இந்த கட்டத்தில் நீங்கள் அவர்களை போய் பார்த்தால் அவர்களுக்கு ஆத்திரம் அதிகரித்து நானே எதற்காக ஒட்டக்கூத்தர் ஒழிய வேண்டும்? அவர் எங்கு ஜாதிய கேவலமா பேசிவிட்டார். அவர் பேசியதை நீங்களே நேரடியாக கேட்டீர்களா அல்லது யாரேன்னு உங்களிடம் சொன்னார்களா? அவர் பேசுறதை நாங்களே நேரடியாக கேட்டோம். இல்லை என்று கூத்தர் பெருமானே சொல்லுகிறாரே, அவர் சொல்றது பொய். இப்பவே அவரை எங்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைத்தால் நீங்கள் அவரை என்ன செய்வீர்கள்? அவரை கண்டகூட்டமா வெட்டி எறிவோம். உங்கள் கோரிக்கைக்கு நான் இணங்க மறுத்தால் கோரிக்கைக்கு நான் இணங்குகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, கூத்தர் பெருமானை சந்தன பெட்டியிலே வைத்து உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன். தலைநகரத்தின் எல்லையை தாண்டுவரை அந்த பெட்டியை நீங்கள் திறக்கவே கூடாது. இதற்கு நீங்கள் சம்மதித்தால் குலோத்துங்கா, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்ததை தவிர விவேகமான வேறு முடிவு எடுக்கவே முடியாது. தன்னையே மறந்து நிற்கும் அந்த வெறிபிடித்த மக்களிடம் என்னை ஒப்படைத்தால் என்று அவர்கள் அமைதி பெற மாட்டார்கள். உன்னுடைய முடிவை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். குலோத்துங்கா, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வருகிறேன் தாயே. நில்லுங்கள் குருதேவா. எனக்காக நீ உன்னுடைய உயிரை கொடுக்க போகிறாயா? அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டுமே. குலோத்துங்கா, நீ மாமன்னன். ஆண்டுக்கு ஆண்டு எங்கெங்கோ மன்னர்கள் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா ஆயிரம் ஆண்டுக்கும் ஒரு முறைதான் உங்களை போன்ற மகாகவி எங்கோ ஒருவர் பிறக்கிறார். நீங்கள் வாழ வேண்டும். குலோத்துங்கா, மன்னன் என்ற முறையில் ஆணையிடுகிறேன். வாருங்கள். இப்படி என்னை தடுக்கவோ இந்த இடத்தை விட்டு அசையவோ கூடாது. மகனே, நீயா? நான் தான். காரணத்தோடு தான் படுத்தேன். என்ன காரணம்? இந்த பெட்டியை திறந்து அவர்கள் என்னை பார்க்கும் பொழுது ஒரு புலவனுக்காக மன்னன் தன் புத்திரனையே தியாகம் செய்திருக்கிறான் என்றால் அந்த புலவனின் உயர்வு என்ன என்பதை பற்றி அந்த மக்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அடே, அவர்கள் சிந்திக்க தெரியாத கூட்டமடா. சிந்திக்க தெரியாவிட்டால் என்னை கொல்லட்டுமே. மூடுங்கள் பெட்டியை. தாயே, இந்த கொடுமைக்கு நான் ஒருபோதும் உடன்பட மாட்டேன். எடுத்துச் செல்லுங்கள். குலோத்துங்கா, நீ என்னை கொன்றாலும் சரி, குழந்தையை பலி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இவரை பிடியுங்கள். வீரர்களே, இவர் அந்த மக்கள் கண்ணில் படா வண்ணம் அரண்மனையின் பின்புற வழியாக அழைத்துச் சென்று நகருக்கு வெளியே விட்டு வாருங்கள். குலோத்துங்கா, அன்னை மகாசக்தியின் ஆலயத்தில் என்னை கொண்டு போய் விடுபடி உத்தரவிடு. அப்படியே செய்யுங்கள். அடே, இதோ நான் இங்கிருக்கிறேன். இளவரசரை ஒன்றும் செய்யாதீர்கள். என்னை கொல்லுங்கள்.
முடியாது. என்னை கொண்டுவிட்டு உள்ளே செல்லுங்கள். சோழர்குல திலகமே, உன் காலை பிடித்து கெஞ்சி கேட்கிறேன் ஐயா. கையை எடுத்து கதவை திறந்து விடு. இவர்கள் என்னை கொல்லட்டும். முடியாது, அவர்கள் என்னை கொல்லட்டும். புத்தரே, அஷ்டமிக்கு இன்னும் ஒரு நாளிகைதான் இருக்கிறது. அதற்குள் நீர் வெளியே வராவிட்டால் இளவரசி கொல்கிவிட்டு நாங்கள் உள்ளே வந்து விடுவோம். தாயே, எந்த இக்கட்டிலும் என்னை கைவிடாத நீ இப்பொழுது சிலையாக அமர்ந்திருக்கும் மர்மம் தான் என்ன? எதிர்கால தமிழகத்திற்கு குற்றமற்ற பாடலும் குறையற்ற காவியமும் கொடுக்க வேண்டும் என்றுதானே என் வாழ்வாளையே அர்ப்பணம் செய்தேன். அதற்குதான் இந்த தண்டனையா? எனக்காக இளவரசர் வாழ வேண்டுமா? ஒன்று சொல்கிறேன், என் தமிழ் பணி போதும் என்று நீ நினைத்தால் என் தலையை நானே வெட்டிக் கொள்கிறேன். இளவரசர் உயிரை நீ காப்பாற்றிக் கொடு. உன்னுடைய தமிழ் பணியின் வாயிலாக தரணிக்கெல்லாம் ஒரு உண்மையை விளக்க வேண்டிய தருணத்தில் நீ இப்படி தற்கொலை செய்து கொள்ளலாமா? நான் தற்கொலை செய்து கொள்ளாவிட்டால் அவர்கள் இளவரசனை கொன்று விடுவார்களே. அவர்கள் அப்படி செய்ய காரணம் என்ன? நான் அவர்களை தூற்றியதாக தூண்டிவிடப்பட்டதா? அவர்களையே புகழ்ந்து பாடிவிட்டால் அமைதி பெற்று விடுவார்கள் அல்லவா? ஆனால் தாயே, வெறும் ஜாதியை புகழ்ந்து நான் பாடுவது? ஜாதியை புகழ்ந்து பாடுவது தாழ்வு, தொழிலை புகழ்ந்து பாடுவது உயர்வு. செங்குந்தன் செய்யும் தொழில் என்ன? நெசவு தொழில். அந்த நெசவு தொழில் எவ்வளவு உயர்வானது என்பதை மகாகவியான உன்வாயால் பாட வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கினேன். பாடு. என்ன தயக்கம்? நான் கண்களை மூடிக்கொண்டு அசுர வேகத்தில் கவிதைகளை சொல்லுவேன். என்னை சுற்றி நூற்றுக்கணக்கான என் மாணாக்கர்கள் அமர்ந்து கொண்டு ஆளுக்கு ஒரு வரியாக எழுதுவார்கள். இங்கு யார்? அந்த காரியத்தை நான் செய்கிறேன். தாயே, சொல். எழுபுவனம் இருவரன புலகரியுமாறு அவரிவரும் அழகொளிரும் அழகழிரு போற்றி புலபுமையில் இருவரோடு கலபமையிலேறும் முகனினரும் முகனினும் மனகனின் அடி போற்றி வெளிரு நிறம் உடையதொரு கமல மலர் மீது மிளிரும் எழு கலைமகளின் திருவடிகள் போற்றி இமயவனின் இடது புறம் உனது புறமாக அமையவரும் உமையவளும் அடிமலர்கள் போற்றி. பாடியதெல்லாம் எழுதியாகிவிட்டதா? ஒரு எழுத்து கூட எழுதவில்லை. அம்மா! தாயே, ஜெகன்மாதா, லோகநாயகி, வழக்கம் போல் என் மாணாக்கர்கள் எதிரில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு இந்த மாபெரும் பிழையை செய்துவிட்டு கருணையின் திருவுருவே, கற்பனையில் நான் என்னையே மறந்து விட்டேன். அம்மா, தன்னை மறப்பவன்தான் கவிஞர். ஒரு எழுத்து கூட எழுதாமல் விட்டதற்கு காரணம் நீ பாடிய பாடல் எனக்கு புரியாமல் இல்லை. உன்னை கொல்ல வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்களே அத்தனை பேரும் உனக்கு நிகரான புலமை பெற்றவர்களா? இல்லை தாயே, அவர்களில் சிலர் படிப்பு வாசனையே அறியாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் புரியும்படியாக வழக்கத்தில் உள்ள எளிய வார்த்தைகளை கொண்டு பாடல் இயற்று பார்க்கலாம். இந்த ஒரு பாட்டுக்காகத்தான நாங்க படாத பாடுபட்டோம். ஆனாடா, என்ன அற்புதமான கருத்து! பாஞ்சாலி ஒருத்திக்கு ஆடை கொடுத்தான் வைகுந்தன், இந்த பாடலில் உள்ளோர் அனைவருக்கும் ஆடை கொடுத்தான் செங்குந்தன். யாராலையா சொல்ல முடியும்? அது மட்டுமா, விதவாள குலம்பாள வழிகாட்டமானு ஆத்தாட்ட கேட்டுக்கிட்டே அவன் நிச்சயமா வழிகாட்டிட்டாயா? நம்ம குழந்தைய கால சொல்லி அம்பிகையின் திருக்கரங்களை எழுதப்பட்ட ஈட்டு 70 என்ற பாடல் இன்றும் நம்மிடையே உலவி வருகிறது. இதை வெறும் கற்பனை என்று ஒதுக்கிவிட முடியாது. மன்னிக்க வேண்டும் நடுவர் அவர்களே.